சென்ட்ரல். இந்த எபிசோட்ல ஒரு பாடல் மூலமா ஒரு படத்தினுடைய மொத்த கதையும் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தமிழ் சினிமால சொல்லியிருக்காங்களா? அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். தமிழ் சினிமால பாடல் காட்சிகள் நிறைய வந்திருக்கு. இப்ப 7000 படம் எடுத்தீங்கன்னா அண்ட் ஆவரேஜ் ஒரு 5 பாடல்கள் அப்படி எடுத்தீங்கன்னா 35000 பாடல் வந்திருக்கலாம். இப்ப 35000 பாடல் காட்சிகள்ல நம்ம வந்து பெஸ்ட்னு அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் சொல்ல விரும்புறது இந்த எபிசோட்ல என்னன்னா, ஒரு பாடல் காட்சி மூலமா ஒரு படத்தினுடைய கதையை மொத்தமா சொல்ல முடியுமா? அதாவது அந்த பாடல் காட்சியை நீங்க பார்த்தாலே போறோம், இந்த படத்தினுடைய கதை என்ன, இது என்ன பிரச்சனையை வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் சந்திக்கிறாங்க, இந்த படத்து மூலமா டைரக்டர் என்ன கதையை சொல்ல வர்றார், இது எல்லாமே ஒரு பாடல் காட்சியில சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நம்ம டைரக்டர் வாலி அவர்கள் உதாரணம், அதுவும் ஸ்ரீதர் படம் தான். நெஞ்சம் மறப்பதில்லை படத்திலிருந்து பாடல் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. இந்த பாடலுக்கு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ராமத்தினுடைய மியூசிக் அண்ட் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகள். நெஞ்சம் மறப்பதினுடைய படத்தினுடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் வந்து ஒரு வில்லன் பிரிச்சிருவாரு, அது பிறகு அவங்க ரெண்டு பேரும் செத்துருவாங்க. செத்த பிறகும் திருப்பி இந்த ஜென்மத்திலையும் அவங்க ஒன்னா வருவாங்க, அதுதான் நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த ஜென்மத்துல அந்த பாடல் காட்சியில வரும், அப்ப நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை அப்படின்னு. காதல் வந்து எவ்வளவு புனிதமானது, ஜென்ம ஜென்மம் கடந்தாலும் தொடர்ந்து இருக்கும் என்பதை ரொம்ப அருமையா ஒரு பாடல் மூலமாவே கண்ணதாசன் அவர்கள் நம்ம சொல்லியிருப்பார். அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒரு பாடல் மூலமாவே ஒரு மகாபாரதத்துல முக்கியமான கேரக்டருடைய வாழ்க்கையை மொத்தமா சொன்னது நம்முடைய கண்ணதாசன். அந்த பாடல் தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு. அந்த பாடல் நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மனசுல அவ்வளவு கண்ணீர் வரும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து ரொம்ப பிரமாதமா மியூசிக் பண்ணது நம்முடைய விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள். கண்ணதாசனுடைய வரிகள்ல இந்த பாடல் காட்சி வந்து ரொம்ப பிரமாதமா நம்மளுக்கு கொடுத்தது பி ஆர் வந்துலு. இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்களும் என் டி ராமராவ் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் மூலமாவே கர்ணன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், கர்ணன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு, அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்து கடைசியில கிடைக்குது, ஏன்னா அவர் சேர்ந்த கூட்டம் அந்த மாதிரி, அப்படி ரொம்ப அருமையா அவருடைய வாழ்க்கையை மொத்தமா பிரதிபலிச்ச பாடல் தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம். சோ அந்த பாடல் காட்சியும் ஒரு பாடல் மூலமாக ஒரு படத்தினுடைய மொத்த கதையும் சொன்ன ஒரு பாடல். அடுத்து ஒரு பாடல் காட்சி மூலமா படத்தினுடைய கதையை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, கே பாலச்சந்தர் அவர்கள். அவருடைய இரு கோடுகள் படத்துல வி குமார் இசையில வாலி அவர்களுடைய பாடல் என்னன்னா, புன்னகை மன்னன் பூழி கண்ணன் ருக்மணிக்காக. இந்த பாடல் பாத்தீங்கன்னா ரெண்டு மனைவிகள் ஒரு ஹஸ்பண்டுக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்கள் சௌகார் ஜானகியை சின்ன வயசுல காசில கல்யாணம் பண்ணி போயிடுவாரு. சௌகார் ஜானகி செத்து போயிட்டாரு சொல்லிட்டு அவர் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிப்பாரு. இப்போ சௌகார் ஜானகி உயிரோட வருவாங்க, கலெக்டரா வருவாங்க. இப்போ அந்த கலெக்டர் அவங்க வீட்டுக்கு வரும்போது இப்ப இருக்கிற மனைவியும் அந்த மனைவியும் பாடுற பாடல் தான் புன்னகை மன்னன் பூழி கண்ணன் ருக்மணிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது பாமா யாரு ருக்மணி யாரு அப்படின்றத ரொம்ப அருமையா ஒரு பாடல் காட்சி மூலமா நம்ம சொல்லியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே போட்டி போடுவாங்க, நான் தான் உண்மையான ஒய்ஃப், நான் தான் உண்மையான ஒய்ஃப், எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் காட்சி மூலமாவே மொத்தம் அந்த படத்தினுடைய கான்ஃபிளிக்ட் என்ன, கதை என்ன அப்படின்றத ரொம்ப பிரமாதமா நம்மளுக்கு பாலச்சந்தர் அவர்கள் அந்த பாடல் காட்சி மூலமா சொன்னாரு. அடுத்து ஒரு பாடல் காட்சி மூலமா மொத்த கதையும் கே பாலச்சந்தர் சொன்ன படம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஒரு தொடக்கதை படத்துல
கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடல் காட்சி பாருங்க. அந்த பாடல் காட்சியில பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கண்ணதாசனும் போட்டி போட்டு ஒரு அருமையான பாடல் காட்சி நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த பாடல் மூலமா மொத்தமா நம்மளுக்கு ஒரு கதையை சொல்லிடுவாங்க. அதாவது என்னென்ன கேரக்டர் இந்த படத்துல இருக்கு, அந்தந்த கேரக்டருடைய பிரச்சனைகள் என்ன, யார் இதுவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எதனால யார் பிரிஞ்சு போறாங்க. ரொம்ப அருமையா கமலஹாசன் அவர்களுடைய அற்புதமான நடிப்புல நம்மளுக்கு வந்து ஒரு பாடல் காட்சி மூலமா அவளுடைய தொடக்கத்தினுடைய மொத்த கதையும் நம்மளுக்கு கே பாலச்சந்தர் அந்த படத்துல கொடுத்திருந்தார். அடுத்து முக்கியமான ஒரு பாடலை நான் சொல்ல போறதும் ஒரு கே பாலச்சந்தருடைய படத்துல இருந்துதான். கே பாலச்சந்தரும் எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் சேர்ந்துட்டு ஒரு அருமையான பாடலை கொடுத்தாங்க. அந்த பாடல் தான் பாத்தீங்கன்னா கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா. அந்த பாடல் காட்சி பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வரும் அபூர்வ ராகங்கள் படத்துல. அந்த படத்தினுடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா பையன் வந்து அம்மாவை காதலிக்கிறான், அந்த அம்மாவுடைய பொண்ணு வந்து இந்த பையனுடைய அப்பாவை காதலிக்குது. இப்ப யார் யார கல்யாணம் பண்ணிக்கிறது, அருமையான ஒரு விடுகதைக்கு தீர்வா அந்த பாடல் மூலமாவே மொத்த தீர்வையும் கே பாலச்சந்தர் அவர்கள் நம்ம சொல்லியிருப்பாரு. சோ கேள்வி நாயகனை பாடல் என்னைக்குமே ஒரு பாடல் காட்சி மூலமா அருமையான கதை எப்படி சொல்றதுன்றத பிரமாதமா நம்மளுக்கு சொன்னது வந்து கே பாலச்சந்தர் அவர்கள். அடுத்து ஒரு பாடல் மூலமாவே அருமையான கதை சொன்ன படம் எதுன்னு பாத்தீங்கன்னா பூனா ஒரு கேள்விக்குறி. ரஜினிகாந்த் அவர்களும் சுமித்ரா அவர்களும் சேர்ந்து ஒரு பாடல் வரும். அதாவது ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டர் என்ன, என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த குடும்பத்துக்காக, அவர் எந்த அளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்றத அந்த பாடல் காட்சி மூலமாவே நம்மளுக்கு வந்து பஞ்சவர்ணாசலம் அந்த படத்துடைய பாடல் ஆசிரியர் நம்மளுக்கு கதையை சொல்லியிருப்பாரு. இளையராஜா அவர்களுடைய மியூசிக்ல இந்த பாடல் காட்சியை எஸ் பி முத்துராமன் அவர்கள் ரொம்ப அருமையா இயக்கியிருப்பார். சோ அதுல ரஜினி அவர்களும் சுமித்ரா அவர்களும் அருமையா நடிச்சிருப்பாங்க. அந்த பாடல் காட்சி தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட். அவ்வளவு பிரமாதமா எல்லாருமே சேர்ந்து அந்த பாடல் காட்சி மூலமா அந்த படத்தையே பெரிய லெவல்ல கொண்டு போனாங்க. அடுத்து நம் நினைவில் ஒரு பாடல் மூலமா அந்த படத்துடைய கதையை ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு சொன்ன படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரோசா பிறவிக்கு காரி படம். அதுல உச்சி வகுடு எடுத்து பிச்சி பூ வச்ச கிளி அப்படின்றத வந்து சிவகுமார் அவர்கள் அருமையான அவருடைய 100வது படத்துல நடிச்சிருப்பாரு. தேவராஜ் மோகன் இயக்கத்துல இளையராஜா அவருடைய இசையில புலமைப்பித்தனுடைய பாடல் வரிகள். அந்த பாடல் வரியிலேயே மொத்தமா வந்து கதை சொல்லுவாரு. அதாவது தன்னுடைய மனைவி எல்லாருமே சோரம் போனவன் ஊர்ல சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் அவர்களுடைய இன்னசென்டான ஒரு நடிப்புல அந்த பாடல் காட்சி மிக பெருசா பேசப்பட்டது. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்னைக்கும் பேசப்படுற ஒரு படமா, ஒரு பாடல் காட்சியா, ஒரு பாடல் காட்சி மூலமா கதையை சொன்ன விதமா அந்த பாடல் காட்சி என்னைக்குமே இருக்கும். அடுத்து ஒரு பாடல் காட்சி மூலமா அந்த படத்துல இருக்கிற முக்கியமான கேரக்டர் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் அந்த படத்துடைய ஓவரால் கதையும் வந்து அருமையா வந்து நம்மளுக்கு கொடுத்ததும் பாலச்சந்தர். அந்த ரெண்டு கேரக்டர் எங்க இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ரெண்டு பேருமே பார்க்கவே இல்லை, பார்க்காம அவங்களுக்குள்ள அந்த காதலை வளர்த்துட்டு இருக்காங்க, ஒரு லெட்டர் மூலமாவே வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பாடல் காட்சியில எல்லாமே அந்த படத்துடைய மொத்த கதையும் நம்மளுக்கு வந்து அகத்தியன் அவர்கள், அந்த படத்துடைய பாடலாசிரியும் அவர் தான். ஸோ அந்த பாடல் மூலமா நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. தேவா அவர்களுடைய அருமையான மியூசிக்ல அகத்தியன் அவர்கள் பிரமாதமா கொடுத்த படம் தான் காதல் கோட்டை. அடுத்து ஒரு பாடல் காட்சி பாத்தீங்கன்னா ஒரு யூத்ஃபுல்லான படத்திலிருந்து, யூத் என்ற படத்திலிருந்து வந்த சக்கரை நிலவே பெண் நிலவே. இந்த பாடல் பாத்தீங்கன்னா வின்சென்ட் செல்வானுடைய இயக்கத்துல மணி சர்மானுடைய மியூசிக்ல வைரமுத்து அவர்கள் அருமையா எழுதியிருப்பாரு. ரெண்டு கேரக்டர் மத்தியில் இருக்கிற அந்த காதல், அந்த காதலுடைய பிரிவு, அந்த பிரிவிலிருந்து அவர் ஃபீல் பண்ணி பேசுற எல்லாமே வந்து ரொம்ப அருமையா அந்த யூத் ஃபேஸ் பண்ற மொத்த பிரச்சனையும் ஒரே பாடல் காட்சி மூலமா நம்மளுக்கு வந்து வைரமுத்து அவர்களும் வின்சென்ட் செல்வாவும் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப பிரமாதமா அமைஞ்ச பாடல், இன்னைக்குமே என்னைக்குமே பேசப்படுற ஒரு பாடலா அந்த பாடல் இருக்கும். அடுத்து ஒரு பாடல் காட்சியில ஒரு 4 பாய்ஸும் ஒரு கேர்ளும் வீட்டு விட்டு ஓடி போய் அவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்க அப்படின்றத வந்து சங்கர் அவர்கள் பாய்ஸ் படத்துல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வாலி மூலமா ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அதாவது சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படின்னு அந்த 5 பேரும் பாடல் காட்சி மூலமா அவங்க சொல்லுவாங்க. அதாவது மாத்தி யோசி, நேர்மையா இருக்கணும், அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். நாங்க என்ன பண்ணோம், அதாவது வீட்டை விட்டு ஓடி போயிட்டோம், வீட்டை விட்டு ஓடி போய் தனியா இருந்து கஷ்டப்பட்டு நாங்க இன்னைக்கு ஜெயிச்சு உங்க முன்னாடி நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் மாத்தி யோசிச்சது அண்ட் நாங்க பண்ண ஹார்ட் ஒர்க் அண்ட் ட்ரூத்ஃபுல், அதாவது நாங்க ஆனஸ்டா இருந்ததோட தான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்றத ஒரு பாடல் காட்சி மூலமா இந்த 5 பேருடைய வாழ்க்கையை அருமையா நம்மளுக்கு வாலி அவர்கள் அவருடைய எழுத்து மூலமா சொல்லியிருப்பாரு. அந்த மாத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ற பேர்ல வந்த சாங் மிக பிரமாதமான ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு பாடல் காட்சி மூலமா படத்தினுடைய மொத்த கதையை ரொம்ப அருமையா நம்மளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. அடுத்து ஒரு பாடல் காட்சி மூலமாவே கம்ப்ளீட்டா ஒரு படத்தினுடைய கதையை சொன்னது எது பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று படத்துல சீரு
ராமசாமி அவர்களுடைய இயக்கத்துல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல என்ஆர் ரகுநாதனுடைய மியூசிக்ல வந்த கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே அம்மா கேரக்டர்ல சரண்ய பொன்னா நடிச்சிருப்பாங்க மகன் கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு ரொம்ப அருமையா இவங்க ரெண்டு பேரும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வந்து கள்ளிக்காட்டில் பிறந்த தாய் எப்படி கஷ்டப்பட்டு இந்த பையனை வளர்த்தாங்க என்ன மாதிரி தியாகங்களை பண்ண ரெடியா இருக்காங்கன்றத ஒரு பாடல் மூலமாவே நம்மளுக்கு வைரமுத்து அவர்கள் இந்த பாடல்ல காமிச்சிருந்தாரு அதனாலதான் அந்த பாடலுக்கும் அந்த படத்தில் நடிச்ச சரண்ய பொன்னனுக்கும் தேசிய விருது கிடைச்சது நம்மள எல்லாம் மயக்கின ஒரு பாடலை பத்தி நான் சொல்ல போறேன் பெரிதீடும் இரவிலே உயிரே அப்படின்ற பாடல் மயக்கம் என்ன படத்துல செல்லுராகன் இயக்கத்துல வெளிவந்த இந்த பாடல் இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் எழுதி பாடினாரு ஜி பிரகாஷ் மியூசிக்ல இந்த பாடல் மூலமாவே தனுஷுடைய கேரக்டர் என்ன அவர் சந்தித்த ஒரு பிரச்சனைகள் என்ன அவருடைய இன்டென்ஸான லவ் காரணம் என்ன எல்லாத்தையும் செல்லுராகன் அவர்கள் நம்மளுக்கு காமிச்சிருப்பாரு எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு பாடல் அது இன்னைக்கும் பேசப்பட்ட ஒரு பாடலா அது இருக்கு சமீபத்தில் வந்த படங்கள்ல இந்த மாதிரி ஒரு பாடல் காட்சி மூலமாவே அந்த ஹீரோ கேரக்டர் இல்ல அந்த படத்தினுடைய கதையினுடைய மொத்த பிரச்சனை என்ன அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சது எந்த படம் பாத்தீங்கன்னா எச் வினோத் அவர்கள் சதுரங்க வேட்டை படத்துல முன்னே என் முன்னே புதிய வானம் ரொம்ப அழகா ஒரு பாடல் காட்சி மூலமாவே எச் வினோத் மதன் கார்கி ஷான் ரால்டன் மூணு பேருமே சேர்ந்து ஒரு கேரக்டர் எப்படி மாறுது அந்த கேரக்டர் மாறி என்ன மாதிரி ஒரு புது வாழ்க்கையை வாழ தொடங்குது அப்படின்றத ரொம்ப அழகா நம்மளுக்கு அந்த பாடல் காட்சியில காமிச்சிருப்பாங்க நிறைய பேர் கேட்கலாம் இந்த பாடலை மிஸ் பண்ணீங்க அந்த பாடலை மிஸ் பண்ணீங்க அவங்களுக்கெல்லாம் நான் திருப்பி சொல்ல விரும்புறேன் இது வந்து ஒரு செலக்டட் பாடல் காட்சிகள் தான் அதாவது ஒரு 100 பாடல் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 16 உதாரணங்களை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த உதாரணங்கள் மூலமா நம்ம சொல்றது என்னன்னா ஒரு பாடல் காட்சி மூலமா மொத்தமா அந்த படத்துடைய கதையோ இல்ல அந்த கேரக்டருடைய மொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காமிச்சோம்னா அது காலங்காலமா மனசுல நிற்கும் அப்படிப்பட்ட பாடல்களை பத்தி தான் இந்த எபிசோட்ல டீட்டெயிலா பேசியிருக்கேன் நான் சொன்ன உதாரணங்களை பாத்தீங்கன்னா 1970s வரையும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி அருமையான பாடல்கள் மூலமாவே கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி பாடல்லாம் வந்திருக்கு இது ஏன் காரணம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அந்த காலத்துல அதாவது நான் சொல்றது 1940s இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாடலாசிரியர் ஒரு இயக்குனர் மூணு பேருமே ஒரு டீம் அவங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த படத்தினுடைய கதையில இன்வால்வ் ஆகி டோட்டலா அந்த படத்துல எந்தெந்த இடத்துல சிச்சுவேஷன் நம்ம பாடல் காட்சி வைக்கணும் என்ன மாதிரி பாடல்கள் வேணும்னு சொல்லிட்டு ஒருங்கிணைஞ்சு ஒரு டீமா அவங்க செயல்படுவாங்க அதனாலதான் என்ன ஆகும் ஒரு படத்துக்கு ஒரு பாடல் ஆசிரியர் தான் இருப்பாரு அந்த காலத்துல கண்ணதாசன் அவர்கள் எழுதுவாரு இல்லனா வாலி அவர்கள் எழுதுவாரு இல்லனா அந்த மாதிரி யாராவது ஒரு லிரிக் ரைட்டர் தான் மொத்தமா அந்த படத்துக்கான பாடலை எழுதுவாங்க அதனால அவங்களுக்கு ஒரு டைரக்டர் போய் மொத்த கதையும் சொல்லியிருப்பாரு அந்த பாடல் ஆசிரியருக்கு மொத்த கதையும் தெரியும் அதனால அதனால ஒரு அருமையான பாடலை வந்து உருவாக்க முடியும் ஏன்னா அவருக்கு டோட்டலா இந்த படத்துடைய கதை என்ன என்ன மாதிரி ஒரு பிரசன்டேஷன் நம்ம கொடுக்கணும் என்ன பாடல் மூலமா நம்ம இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால என்ன ஆகுதுன்னா அவரால் நல்ல ஒரு அருமையான பாடலை கொடுக்க முடியுது இப்ப சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு பாடல் ஆசிரியர் கிடையாது நிறைய படங்களை பாத்தீங்கன்னா 5 பாடல் ஆசிரியர் இருப்பாங்க 2 பேர் இருப்பாங்க சோ ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு பாடல் ஆசிரியர்கள் இருப்பாங்க இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காங்க அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கான ஒரு பாடல் மட்டும்தான் அந்த பாடல் ஆசிரியர் எழுதுறாரு அதனால அவருக்கு மொத்த கதையும் தெரியும் அவசியம் கூட கிடையாது அவருக்கு தேவைப்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் மட்டும்தான் இப்ப அந்த சிச்சுவேஷனுக்கான ஒரு பாடல் வரும்போது அவருக்கு தோன்ற விஷயத்தை அவர் எழுதி தருவாரு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஓகே சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க சோ அதனாலதான் என்ன ஆகுது மொத்த கதையை பிரதிபலிக்கிற மாதிரி பாடல்கள் வரது இல்ல எல்லாமே வரது பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி சாங்ஸ் தான் இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் இந்த சிச்சுவேஷன் இந்த பாடல் இதை உருவாக்கினா போறோம் அப்படின்னு ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்கிறது தான் இப்போ நம்மளுக்கு வர பாடல்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவராலா ஒரு சோல் இருக்கிற பாடல்கள் வரது இல்ல அந்தந்த சிச்சுவேஷனுக்கான பாடல்கள் மட்டும் தான் வருதே தவிர நம்மளுக்கு இந்த மாதிரி காலங்காலமா நிலைச்சு நின்று பேசப்படுற பாடல்கள் இப்ப வராததுக்கு காரணமே இந்த மாதிரி ஒருங்கிணைஞ்சு ஒரு டீமா இயங்காத தொட்டு தான் எல்லாருமே தனித்தனியா இயங்கிட்டு இருக்காங்க ஒரு பாடலுக்கு ஒரு பாடலாசிரியர் ஒரு பாடலுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கா இல்லாம நம்ம மொத்தமா இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு பண்ணதோடு தான் இந்த மாதிரி பாடல்கள் உருவாக மாட்டேங்குது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டர் தான் இருக்க முடியும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் இருக்க முடியும் ஒரு எடிட்டர் தான் இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு இசையமைப்பாளர் தான் இருக்கணும் ஒரு பாடல் ஆசிரியர் இருக்கணும் இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு எல்லாருமே செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா எப்படி வந்து 1960s 1970s இவ்வளவு பிரமாதமான பாடல்கள் வந்ததோ அதே மாதிரி இந்த காலத்திலயும் வர முடியும் இப்படி தனித்தனியா இயங்காம ஒருமித்த ஒரு டீமா இயங்கினாங்கன்னா அந்த மாதிரி பாடல் காட்சிகள் தொடர்ந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து அந்த நேரத்தில் ஹிட் ஆகுது அது பிறகு ஒரு 6 months கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாடலை மொத்தமா எல்லாம் மறந்துடுறாங்க காரணம் என்ன பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னதுதான் ஒரு சிச்சுவேஷனுக்கான ஒரு பாடலா இருக்கு அந்த நேரத்தில் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த பாடல் பேசப்படுது 6 months கழிச்சு அதை யாருமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல காரணம் அது எந்த வகையிலும் அந்த படத்துக்கு சம்பந்தமே இல்ல அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கா தான் கன்சிடர் பண்ணப்படும் அதாவது தனிப்பட்ட முறையில அந்த பாடலுடைய வரிகளும் அந்த பாடலுடைய மியூசிக்கும்
மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அது பாப்புலரா அந்த நேரத்துல இருந்திருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதை எல்லாரும் மறந்துடுவாங்க. ஏன்னா அந்த பாடலுக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்போ வந்து ஒரு பாடல் வந்து கம்ப்ளீட்டா ஒரு படத்துக்கு சம்பந்தம் இல்லையோ அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் மாதிரி தான். அது எந்த படத்துக்கும் யூஸ் பண்ணி இந்த படத்துக்காக தான் அந்த பாடல் சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு தாரம் சொல்லனா கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதில் எதையா, இது வேற எந்த படத்துக்கு நீங்க வைக்க முடியும், அபூர்வ ராகங்கள் படத்துக்கு தான் வைக்க முடியும். அதே மாதிரி ராஜா என்பார் மந்திரி என்பார் பாடலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோனாவரி கேள்விக்குறி மட்டும் தான் வைக்க முடியும், வேற படத்துக்கு அது போட முடியாது. இப்ப எப்படின்னா ஒரு சிச்சுவேஷனுக்கான பாடல் மட்டும் தான் எல்லாரும் எழுதுறாங்க அப்படின்னு வரும்போது அந்த சிச்சுவேஷனை நீங்க வேற எந்த படத்துக்கும் வச்சுக்கலாம், அதனால அந்த பாடல் காட்சியை எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படிப்பட்ட பாடல்கள் நிரந்தரமான பாடல்கள் கிடையாது. எது நிரந்தரமான பாடல்கள்னா இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் தான். எப்படி ஒரு மொத்த கதையை உள்வாங்கி ஒரு பாடல் ஆசிரியர் அந்த படத்துக்கான அத்தியாவசியமான பாடல்கள்லாம் மொத்தமா எழுதும் போது அவரால் அருமையாக டோட்டலாக ஒரு பாடலை உருவாக்க முடியுது. அதுதான் நம்ம பார்த்த உதாரணங்கள்லாம். இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாடல்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா ஒரு படத்துக்கு இருந்தது. அதாவது பாடல்கள் மூலமாவே மக்களை ரசிக்க வைக்க முடியும், அந்த படத்தோட ஒன்றிணைஞ்சி பயணிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இயக்குநர்கள்லாம் நம்பினாங்க. ஆனா இப்ப சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, பாடல் காட்சிகளே அவசியம் இல்லை அப்படின்ற மனதில் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா போற படங்கள்ல ஒரு பாடல் காட்சி இருக்கு, இல்ல சில படங்கள்ல வந்து ஒரு பாடல் கூட கிடையாது. அதனால வந்து கதை சொன்னா போற மக்களுக்கு அப்படின்ற ஒரு மனநிலை நிறைய இயக்குநர் மத்தியில வந்துருச்சு. அதனால பாடல் காட்சி மேல கவனம் செலுத்தணும், ஒரு அருமையான பாடலை உருவாக்கணும், காலங்காலமா பேசப்படுற பாடலை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைய இயக்குநர் மத்தியில கிடையாது. அதனாலதான் நம்ம அந்த காலத்துல பார்த்த பாடல்கள் மாதிரி இந்த காலத்துல நம்ம பார்க்க முடியறது இல்ல. தமிழ் சினிமா பாடல்கள் மிக அவசியம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சுன்னே போறோம், அதுவே வந்து ஒரு பிரமாதமான ஓபனிங் அந்த படத்துக்கு கொண்டு வந்துடும். அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான வசூலும் தொடங்கும். அப்படிப்பட்ட ஓபனிங் கொண்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு அருமையான பாடல் கொடுக்குது. அந்த மாதிரி பாடல்கள் உருவாகணும் அப்படின்னா ஒரு நல்ல டீம் ஒர்க் இருக்கணும். அந்த டீம் ஒர்க் இருக்கணும்னா ஒரு நல்ல பாடலாசிரியர் அந்த படத்துக்கு அசோசியேட் ஆகணும். இப்படி வந்தாதான் அருமையான பாடல்கள் காலங்காலமா பேசப்படுற பாடல்கள் தமிழ் சினிமால இருக்கும். இந்த எபிசோட்ல ஒரு பாடல் காட்சி மூலமாவே நம்மளுடைய முன்னோடிகள் எப்படி எல்லாம் வந்து கதை சொன்னாங்க அப்படின்றத பத்தி நம்ம டீடைலா பேசணும். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோ நம்புறோம். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் காட்சி மூலமா கதை சொல்லப்பட்டது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்.